Hi friends, in the video, பயிர் பெருக்கம் அதாவது 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல்ல இருக்க 9வது பாடம் பயிர் பெருக்கம் இதில இருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்பதான் நம்ம இது போல போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஏதோட கற்றல் நோக்கங்கள் பாத்துக்கங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படிச்சிங்க நெக்ஸ்ட் இரண்டாவது பக்கம் திருப்பிங்க அப்படினா வேளாண்மையின் தோற்றம் வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது 1 மார்க்ல கேக்க சான்ஸ் இருக்கு பாத்துங்க வேளாண்மையின் வரலாறு அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பாத்துக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படினு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம் சோ அந்த பாக்ஸ் ஃபுல்லா படிங்க அது உயிரி உரங்கள்னா என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேக்கலாம் சோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்கு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அலோசிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படிலாம் நிறையா இருக்குது அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாமே பார்த்துக்குங்க இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கலாம் அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இங்கே இருக்க பாருங்கள் கடற்பாசி திரவ உரம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே 3 மார்க் அதுமாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துங்க அடுத்து வந்து பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் சரி அடுத்து வந்து தாவர அறிமுகம் இதில் வந்து முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு ரெண்டு இருக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ரெண்டுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்தல் ஓகேவா தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு செயற்கை தேர்வு கூட்டு தேர்வு இதெல்லாம் 3 மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பொருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஸோ கலப்பொருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க அது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கலப்பொருத்தம் அதில் வந்து நிறையா இருக்குது ஆண் மடலாக்கல் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ கலப்பொருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க பன்மடிய பயிர் பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாடமே முடிய போகுது நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு சில டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் முடிஞ்சிடுச்சு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றது நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த கலை சொற்கள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கங்க அப்போ இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸும் உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்